हेलो स्टूडेंट्स, वेलकम टू सेवन स्टैंडर्ड मैथ्स सिक्स चैप्टर इंफॉर्मेशन प्रोसेसिंग एक्सरसाइज 6.1 पार्ट 1। इन द प्रीवियस वीडियो वी हैव सीन एक्सरसाइज 4.2। நம்ம இந்த வீடியோல டேர்ம் 3 6th சாப்டர் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் எக்ஸசைஸ் 6.1 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா ஃப்ளோ சார்ட் எப்படி வரையறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மேட்ச் தி ஃபாலோயிங் சிம்பல்ஸ் யூசர்ஸ். ஃப்ளோ சார்ட்டோட சிம்பல்ஸ் அதோட யூசர்ஸோட மேட்ச் பண்ணப் போறோம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ மார்க் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் ஷோஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. இது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனுக்கு ஆன்சர். டைரக்ஷன் காட்டுறதுக்கு தான் இந்த ஆரோ மார்க் யூஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஆன்சர். செகண்ட் சப் டிவிஷன், தி ஓவல் ஷேப் வயலட் கலர் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும், ஸ்டார்ட் ஆர் எண்டு, இப்போ ஸ்டார்ட்டுக்கும் பிகினிங்கில் ஸ்டார்ட்டுக்கும் கடைசியில் இருக்க எண்டுக்கும் இந்த ஓவல் ஷேப் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ளோ சார்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன், இந்த பேரலகிராம் பிங்க் கலர் பாக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இன்புட்டு அவுட்புட்டு. ஓகே, இன்புட்டு ஆர் அவுட்புட். ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இன்புட் போடுவோம், கடைசியாக அவுட்புட் கிடைக்கும், எண்டுக்கு முன்னாடி அவுட்புட். ஸோ தேர்ட் சப் டிவிஷனுக்கு ஆன்சர் இன்புட் ஆர் அவுட்புட் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் டிவிஷன், ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி தான் ஃபோர்த் சப் டிவிஷனுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப் டிவிஷன், டைமண்ட் ஷேப் பாக்ஸ் இந்த கிரீன் கலர் பாக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, கிரேட்டர் தன் லெஸ் தேன், அந்த கம்பேரிசனுக்கு நம்ம இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டைமண்ட் ஷேப் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபிஃப்த் சப் டிவிஷன் ஆன்சர் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, த ஸ்டெப்ஸ் ஆஃப் வித்ட்ராயிங் கேஷ் ஃப்ரம் யுவர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் யூசிங் ஏடிஎம் கார்டு ஆர் எக்ஸ்பிளைன் இன் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஃப்ளோ சார்ட். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் வித்ரா பண்ணுறோம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஃப்ளோ சார்ட் என்னென்ன நம்ம வரையணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இன்சர்ட் ஏ ஏடிஎம் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏடிஎம் டெபிட் கார்டை நம்ம டெபிட் ஆர் கிரெடிட் கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப்பு, செலக்ட் யுவர் லாங்குவேஜ். இப்போ இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தின்னு கொடுத்துருக்கு, நம்ம அது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு, செலக்ட் யுவர் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே ட்ரான்ஸ்ஃபர், டெபாசிட் மணி, செட்டிங், பேலன்ஸ் என்கொயரி, வித்ட்ரா மணி, பில் பே, இதுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறது தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப்பு, நம்ம செலக்ட் யுவர் அக்கௌண்ட் டைப். அக்கௌண்ட் டைப்பை செலக்ட் பண்ணணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டான்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப்பு, என்டர் த பின் நம்பர். பின் நம்பரை நம்ம என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப் டிவிஷன், என்டர் த அமௌண்ட் டு யூ வாண்ட் டு வித்ட்ரா. இப்போ என்டர் அமௌண்ட் என்டர் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறமோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு கரெக்டுனா கரெக்டுன்னு போடணும், தப்பாக அடிச்சோம்னா இன்கரெக்ட் போடணும். ஓகே, சரி, கரெக்டாக அடிச்சு கரெக்டுன்னு போடணும். ஸோ அது சிக்ஸ்த் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டெப்பு, கலெக்ட் யுவர் மணி. மணியை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது தான் சிக்ஸ்த் செவன்த் ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு நம்ம ஃப்ளோ சார்ட் எப்படி வரையுதுன்ற பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின்குரிய ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். இந்த ஓவல் சைஸ் பாக்ஸ் வந்து ஸ்டார்ட்டு, நெக்ஸ்ட்டு பேரலகிராம் பாக்ஸ் பிங்க் கலர் பாக்ஸ் வந்து இன்சர்ட் ஏடிஎம் கார்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, செலக்ட் யுவர் லாங்குவேஜ், ரெக்டாங்குலர் பாக்ஸை செலக்ட் யுவர் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொன்னால், செலக்ட் வித்ட்ரா மணி, அதை எழுதிக்கணும் நெக்ஸ்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட் செலக்ட் சேவிங்ஸு. ஓகே, சேவிங்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் எழுதிக்கணும். அடுத்தது என்டர் பின் நம்பர், அதுவும் ரெக்டாங்குலர் பாக்ஸ் எழுதிக்கணும். என்டர் த அமௌண்ட், என்டர் த அமௌண்ட் நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து ஒரு பேரலகிராம் பாக்ஸில் என்ன செய்யணும்னா, கலெக்ட் யுவர் கேஷ் தான் கடைசி ஸ்டெப்பு. கலெக்ட் யுவர் கேஷ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எண்டு. ஓகே, எண்டு வந்து ஓவல் சைஸ் பாக்ஸில் வந்து எண்டு எழுதிக்கணும். ஓகே, இதுதான் ஃப்ளோ சார்ட். ஓகே, செகண்ட் சம்முக்குரிய ஃப்ளோ சார்ட். தேர்ட் சம் ஹோம்ஒர்க், செகண்ட் சம் எப்படி போட்டோமோ ஃப்ளோ சார்ட்டு அதே மாதிரி தான். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நம்ம ஃப்ளோ சார்ட்டில் வரைஞ்சிக்கணும். இது ஹோம்ஒர்க்கை செய்யுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, கம்ப்ளீட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ சார்ட் யூசிங் ஆரோஸ் ஃபார் த ஃப்ளோ சார்ட் எக்ஸ்பிளைனிங் த டிராஃபிக் ரூல் கிவன் பிலோ. டிராஃபிக் ரூலோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆரோஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷன் காட்டினா மட்டும் போதும். ஓகே, ஃப்ளோ சார்ட் கொடுத்துறாங்க. ஸ்டார்ட்டு, ஸ்டார்ட்டுக்கு அடுத்தது நம்மளா ஒரு ஆரோ மார்க் போடணும். இங்கே ஸ்டார்ட்டுக்கு அடுத்து இன்புட் சிக்னல், அதுக்கு நம்ம இந்த வயலட் கலர் பாக்ஸ் ஆரோ மார்க் போட்டிருக்கோம். அடுத்து இன்புட்க்கு அடுத்தது இன்புட் சிக்னலுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு, இந்த ஃபஸ்ட்டு ரெட் சிக்னல் ஈக்குவல் டு ரெட்டு, அந்த ஃபஸ்ட்டு ரெட் சிக்னல், அப்புறம் எல்லோ, அப்புறம் க்ரீன். ஓகே, இந்த ப்ரகாரம் ஆரோ மார்க் போடுங்க. ஆரோ மார்க் வந்து இப்படி கிராஸில் வரக்கூடாது, ஸ்ட்ரைட்லேனாக தான் வரணும். ஸோ ஸ்ட்ரைட்லேனாக ஆரோ மார்க் போட்டுக்கணும். சிக்னல் ஈக்குவல் டு ரெட்டு, ரெட்டுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன்னும் ரெட் சிக்னல் விழுந்தோடனே இங்கேயே அவங்களே கொஷின்லேயே இந்த ஆரோ மார்க் கொடுத்துட்டாங்க. எஸ் ஸ்டாப், ரெட் சிக்னல் விழுந்தோடனே பிரிண்ட்டு ஸ்டாப். ஸோ அதுதான் நமக்கு இந்த பேரலகிராம் பிங்க் கலர் பாக்ஸில் நம்ம எழுதிக்கணும். பிரிண்ட் ஸ்டாப்பும் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே ஆரோ மார்க் அவங்களே போட்டாங்க. அடுத்து ரெட் சிக்னலுக்கு அப்புறமா நமக்கு சிக்னல் இஸ் ஈக்குவல் டு எல்லோ, எல்லோ சிக்னல் விழுந்தோன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைனில் ஆரோ மார்க் போட்டிருக்கோம். நம்ம இங்கே போட்டோன்னே பிரிண்ட் வெயிட், எல்லோ சிக்னல் விழுந்தோன்னா வெயிட். ஸோ அந்த பேரலகிராம் பாக்ஸ் பிங்க் கலர் பாக்ஸ்க்கு நம்ம எழுதிடும் பிரிண்ட் வெயிட்டு. இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க ஆரோ மார்க்கு, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நோ, எல்லோ சிக்னல் விழுந்தால் நம்ம கோ போ, பிரிண்ட்டு கோ
பண்ணக்கூடாது, அதனால் நோன் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து பிரிண்ட்டு கோ. ஸோ இந்த மூணு சிக்னலுமே எங்கே எண்ட் ஆகுதுன்னா, ஸோ ஓவல் சைஸ் பாக்ஸில் எண்டில் போட்டணும். மூணு சிக்னலுமே ஸ்ட்ரைட் லைனில் நம்ம எண்டில் போட்டணும். ஸோ இது இஸ் அ ஃப்ளோ சார்ட், நம்ம ஏரோ டைரக்ஷன் வந்து நம்ம காட்டிட்டோம். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5, கம்ப்ளீட் த கிவன் ஃப்ளோ சார்ட் இன்புட் நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் செக் வெதர் இட் இஸ் லிவிங் ஆர் நான் லிவிங். இப்போ ஃப்ளோ சார்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க நேம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் லிவிங் ஆர் நான் லிவான் செக் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஸோ இங்கே பிளாங்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்சேஸ் பாக்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்ட்டு, இப்போ எஸ்டிஏஆர்ட்டு ஸ்டார்ட் எழுதிக்கணும் இந்த ஹோல்சேஸ் பாக்ஸில். அடுத்து ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இன்புட் நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்து ஏங்கிறது லிவிங் திங் கொடுத்துருக்காங்க, பிங்கிறது நான் லிவிங் திங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏரோ மார்க் எங்கே போயிருக்குன்னா நேம் ஏ. நேம் ஏ தான் நம்ம கரெக்ட், லிவிங் திங் தான் கரெக்ட். செக் வெதர் லிவிங் ஆர் நான் லிவிங் கேட்குறாங்க, அப்போ லிவிங் மட்டும்தான் நம்ம கரெக்டானதுன்னு சொல். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து லிவிங் திங் பற்றி தான். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு ஏ, அப்போ லேங்கிறது லிவிங் திங் மட்டும் தான். ஸோ இப்போ எஸ் இந்த பக்கம் ஏரோ மார்க் போயிருக்கு. எஸ் பக்கத்தில் நமக்கு பிரிண்ட் ஏ, ஏ தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். லிவிங் திங் ஏங்கிறது லிவிங் திங், ஸோ பிரிண்ட் ஏன்றது எழுதிடணும். இந்த பேரலகிராம் பாக்ஸில் வந்து நம்ம பிரிண்ட் ஏன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் நோ வர இடத்துல பிரிண்ட் பி, பிரிண்ட் பிங்கிறது நான் லிவிங் திங் கிடையாது. ஸோ நோன்ற இடத்துல பிரிண்ட் பின்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டைமண்ட் ஷேப் வந்து எங்கே எண்ட் ஆகுதுன்னா எண்டு, எப்பவுமே ஸ்டார்ட்டும் எண்டும் அந்த ஓவல் சைஸ் பாக்ஸ் தான் எண்டுன்னு எழுதணும். எண்டு எண்டுன்னு எழுதிடணும். சாரி, பிளாங்க் ஸ்பேஸ்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். இந்த இது வந்து செக் வெதர் லிவிங் ஆர் நான் லிவிங்னா லிவிங் தான். ஓகே, லிவிங் திங்ஸ் தான் நமக்கு கரெக்டான ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 6, கம்ப்ளீட் த கிவன் ஃப்ளோ சார்ட் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஃபில் இன் த ஃப்ளோ சார்ட் டு பிரிண்ட் த ஆவரேஜ் மார்க்ஸ் பை கிவிங் யுவர் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் அஸ் பிரிண்ட் இன்புட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆர் செகண்ட் டேர்ம் ஏதாவது ஒரு டேர்ம் மார்க் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஆவரேஜ் மார்க்ஸை பிரிண்ட் பண்ணணுமா? ஃப்ளோ சார்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் ஃபில்அப்ஸ் மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஓகே, ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பிளாங்க் ஸ்பேஸாக இருக்குது, நம்ம ஸ்டார்ட்டுன்னு எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்ட்டு. அடுத்தது இந்த பேரலகிராம் பாக்ஸில் இன்புட் தமிழ் கமா இங்கிலீஷ் கமா மேக்ஸ் கமா சயின்ஸ் கமா சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஒரு ஃபஸ்ட் லெட்டரில் கேப்ஸில் எழுதியிருக்காங்க. இது வந்து பேரலகிராம் பிங்க் கலர் பாக்ஸில் அவங்களே க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெக்டாங்குலர் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் தமிழ் சப்ஜெக்ட் மார்க்ஸை ஆட் பண்ணி ஃபைவால் டிவைட் பண்ணால் அது ஆவரேஜ். ஓகே, ஸோ தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் ஃபைவ் சப்ஜெக்ட் மார்க்ஸையும் ஆட் பண்ணி ஃபைவால் டிவைட் பண்ணால் அதான் நமக்கு ஆவரேஜ். ஸோ டிவைடட் பை ஃபைவ்னு போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா நமக்கு பிரிண்ட் இது ஆவரேஜ் மார்க்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் இங்கே போட்டாச்சு, கால்குலேஷனில் ஆவரேஜ் போட்டோம், ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம பிளாங்க் ஸ்பேஸாக இருக்குது, அதை எழுதிப்போம் பிரிண்ட் ஆவரேஜ். ஓகே, பிரிண்ட்னு போட்டு ஆவரேஜ் அதான் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, அந்த ஆவரேஜ் எழுதிக்கலாம். அடுத்து ஏரோ மார்க்குன்னு கடைசி ஸ்பேஸ் ஓவல் ஸ்பேஸ் வந்து எண்டு. ஸோ இங்கே நம்ம எண்டு எழுதிப்போம். ஸோ இதை நம்ம ஃபில்அப் பண்ணது, பிளாங்க் ஸ்பேஸை ஃபில்அப் பண்ணிட்டோம். ஆவரேஜ் மார்க்கு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, பிரிண்ட் ஆவரேஜ் எழுதிட்டோம், எண்டு போட்டோம். ஓகே, ஸோ திஸ் ஆன்சர். சிக்ஸ் சம் செகண்ட் சப் டிவிஷன் ஹோம்வொர்க். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 7, ஏ மெர்ச்சன்ட் கால்குலேட்ஸ் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பாட் பை ஹிம். கன்ஸ்ட்ரக்ட் த ஃப்ளோ சார்ட் டு பிரிண்ட் ப்ராஃபிட் இஃப் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் மோர் தேன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆர் எல்ஸ் லாஸ். இப்போ ஒரு மெர்ச்சன்ட்னா வியாபாரி என்ன பண்ணுற, ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறாரு. அதை நம்ம ஃப்ளோ சார்ட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா, காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் பிரிண்ட் ப்ராஃபிட் போட சொல்கிறாங்க, ஆர்எல்ஸ் அப்படி இல்லைன்னா லாஸ் என்டர் பண்ணுற சொல்கிறாங்க. ஓகே, இதை நம்ம ஃப்ளோ சார்ட்டில் எப்படி வரையிறது பார்க்கலாம். செவன்த் க்வெஸ்சனோட ஃப்ளோ சார்ட்டு ஃபர்ஸ்ட் ஹோல் சைஸ் பாக்ஸில் நம்ம ஸ்டார்ட்னு எழுதிக்கலாம். அடுத்தது ஏரோ மார்க் போட்டுட்டு அந்த பேரலகிராம் பிங்க் கலர் பாக்ஸில் இன்புட் சிபிஎஸ்பி, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் கமா செல்லிங் ப்ரைஸ் எழுதிக்கலாம், இதை இன்புட்டில் போடுவோம். அடுத்தது ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ டைமண்ட் ஷேப் பாக்ஸில் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிபி லெஸ் தன் எஸ்பி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட்டர் தென், செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அங்கே ப்ராஃபிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் பிரிண்ட் பண்ணும்போது எஸ்ன்னு போட்டுக்கணும். இந்த பக்கம் எஸ் ஆரோ மார்க் போட்டோம்னா இங்கே இந்த பேரலகிராம் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் ப்ராஃபிட் எழுதிப்போம். ஸோ சிஎஸ்பி செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால எஸ்ன்னு போடுறோம் அந்த இடத்துல பிரிண்ட் ப்ராஃபிட்டு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அவங்க லாஸ் வராது, அப்போ அங்கே நோன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஏரோ மார்க் குடி போட்டு இங்கே நோன் எழுதிப்போம். ஸோ இந்த பேரலகிராம் பாக்ஸ் பிங்க் கலர் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் லாஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ லாஸ் இல்லை, இங்கே செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ அதை தான் பிரிண்ட்டில் எழுதியிருக்கோம். நோன் போட்டு பிரிண்ட் லாஸ்ன்னு எழுதிப்போம். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸுமே எங்கே எண்ட் ஆகுதுன்னா அந்த ஓவல் சைஸ் பாக்ஸில் எண்ட் ஆகுது. ஓகே, ஏரோ மார்க் வந்து இப்படி தான் போடணும், டைரக்ஷன் இப்படி தான் காட்டணும், ஸ்ட்ரைட் லைன்ஸில் காட்டணும். ஸோ எண்டு பாக்ஸ், திஸ் ஆன்சர். ஓகே, இன் திஸ் வீடியோ வி ஹவ் சீன்
exercise 6.1 part 1 step by step process for the flow chart. Thank you students.